விஸ்வரூபம் எடுத்த வைரஸ் மருத்துவ வல்லுநர்கள் எச்சரிக்கை. ஆலோசனையில் முதல்வர் நேர கட்டுப்பாடுடன் கூடிய ஊரடங்கு அறிவிக்க உத்தரவு. மீண்டும் மூடப்படும் வழிபாட்டு தலங்கள். என்னதான் அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோ முழுசாக பாருங்க. ராமடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கிறிஸ்துமஸ் மற்றும் நியூ இயருக்கு எந்த கட்டுப்பாடுகளும் விதிக்கப்படாத நிலையில தற்போது வைரஸ் வேகமாக பரவிட்டு இருக்கிறதுனால பொங்கல் பண்டிகைக்கு மிக கட்டுப்பாடுகள் விதிக்கிறதுக்காக தமிழக அரசு முடிவு பண்ணியிருக்காங்க. அதன் காரணமாக திரையரங்குகள் வந்து மீண்டும் வந்து மூடுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதா சொல்லப்பட்டிருக்குது. வணிக வளாகங்கள் மற்றும் கடைகளுக்கான நேர கட்டுப்பாடு விதிக்கணும் அப்படின்னு மருத்துவ வல்லுநர்கள் சொல்லியிருக்காங்க. அதற்கடுத்து வழிபாட்டு தலங்களுக்கும் கட்டுப்பாடுகள் விதிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதன் காரணமாக வெள்ளி, சனி, ஞாயிறு ஆகிய மூன்று நாட்களும் வழிபாட்டு தலங்கள் முழுவதுமாக மூடுவதற்கான உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட உள்ளது. பொது இடங்களில் நடமாடுவதை தடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்கிறதுக்கு உத்தரவிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் முகக்கவசம் இல்லாமல் வெளியில சுற்றுவங்க மீது கடுமையான நடவடிக்கையும் ஃபைனும் போட சொல்லி அறிவுறுத்தப்பட்டிருக்குது. இரவு நேர ஊரடங்கு மற்றும் பேருந்துகளில் 50% பயணிகளை மட்டுமே ஏற்றணும் உள்ளிட்ட பல விஷயங்கள் விவாதிக்கப்பட்டு அதை நடைமுறைப்படுத்துவதற்காக முதலமைச்சருக்கு அறிவிக்கப்பட்டு முதலமைச்சரோட உத்தரவுக்காக காத்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன் காரணமாக முதலமைச்சர் இன்று இரவு நேர ஊரடங்கு போன்ற அறிவிப்புகளை வெளியிடுவதற்கான அதிகபட்ச வாய்ப்பு இருப்பதாக அரசு வட்டாரங்கள் தெரிவிக்கிறது. கொரோனா தொடர்ந்து மாற்றங்களை ஏற்படுத்திட்டு வர்றதுனால கொரோனா வைரஸ் டெல்டா வைரஸாக மாறியது, இப்போது வந்து ஒமைக்ரானாக மாறி தாக்கத்தை ஏற்படுத்திட்டு வர்றதுனால பல மாவட்டங்களில் ஒமைக்ரான் தொட்டு பரவ ஆரம்பிச்சுட்டு வருது. இந்த நிலையில 18 வயதுக்கு கீழே உள்ளவர்களுக்கு தடுப்பூசி போடாதனால மீண்டும் பள்ளிகளுக்கு வந்து தொடர் விடுமுறை விடுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருப்பதாகவே தெரிகிறது. மீண்டும் சில காலங்களுக்கு ஆன்லைன் வகுப்புகள் மட்டுமே நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் தொடர்ந்து இருக்குது. இந்த நிலையில இன்றைக்கு காலையில தலைமைச் செயலாளர் இறையன்பு, சுகாதாரத்துறை அதிகாரிகள் மற்றும் தமிழக அரசின் முக்கிய அதிகாரிகள் பங்கேற்கக்கூடிய ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றிருக்கு. இரவு நேர ஊரடங்கு அமல்படுத்துவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. அடுத்து பொங்கல் பண்டிகை வருவதனால இந்த கட்டுப்பாடுகள்லாம் விதிக்காவிட்டால் மீண்டும் வைரஸோட தாக்கம் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக மருத்துவர்கள் தெரிவித்திருக்க அடுத்து பொங்கல் பண்டிகைக்கும் மிக அதிக கட்டுப்பாடுகள் இருப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிய வருகிறது. வைரஸ் தொற்று பரவாமல் இருக்கணும் அப்படின்னா அரசு அதிகாரிகளோ முதலமைச்சரோ எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளோ அது கட்டுப்படுத்தோ இல்லையோ, மக்கள் தானாக முன்வந்து முகக்கவசம் அணிவது, சமூக இடைவெளி பின்பற்றுவது, கூட்டமான இடங்களுக்கு போவதை தவிர்ப்பது, தேவையில்லாமல் வெளியில சுற்றுவது போன்ற விஷயங்களை நாமளே கடைபிடிச்சிட்டு வந்தோம்னா எந்த வகையிலும் இந்த தொற்றுகள் பரவாமல் நம்மளால் தடுக்க முடியும்.